இதுல பாத்தீங்கன்னா இதுல நிரந்தரமான கீட்டைகள் இருக்கு. வண்ணம் 102 மாலத்துல செதுக்கி சிரட்டு தேங்காய் சிரட்டையால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் குதிரை பனை இதுல வச்சுதான் நாங்கள் பயன்படுத்துறோம். ஒரு நண்டுட களி வாங்குவாங்க வணக்கம். சோ இன்றைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்டா, ஜெஃப்னால கோப்பாயில இலகடில பாத்தீங்களா, கிராப்டரி என்ற ஒரு கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலை வந்து இருக்குது. நீங்க இதுக்கு ஒரு 2 கிழமைக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், காகல்ஸ்ல ஒரு உள்ளூர் உற்பத்திக்கான ஒரு ப்ரொமோஷன் பாய் கொண்டிருந்தது. அதுல பாத்தீங்கன்னா கிராப்டரி என்ற ஒரு அந்த கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய ஒரு அங்காடி மாதிரியும் அதுல இருந்தது. அதுல ஒரு சின்ன நான் வந்து அந்த வீடியோல கவர் பண்ணிருப்பேன். இன்றைய பார்த்தோம்னா அந்த கடைக்கே வந்துட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா அங்க வந்து சாம்பிளுக்கு ஒரு கொஞ்சம் சாமான் தான் இருந்தது. கடைக்குள்ள பாத்தீங்கன்னா எக்கச்சக்க வகையான கைவினை பொருட்கள் வந்து உள்ளுக்கு வச்சு செய்து கொண்டிருக்கணும். அதை விட பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னிக்கே வேண்டிய ஃபேக்டரியும் இருக்குது. அங்கேருந்து செய்து முன்னுக்கு ஒரு ஷோரூம் மாதிரி வச்சு சாமான்களை எல்லாம் வச்சு வித்து கொண்டிருக்கணும். நிறைய புலம்பெயர் மக்கள் வந்து கூட அதிகம் விரும்பி வாங்கக்கூடிய பொருள் எல்லாம் வந்து உள்ளுக்கு நிறைய இருக்குது. ஸோ இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா உள்ளுக்கு போய் பார்ப்போம், எப்படியான பொருட்கள் இருக்கு, அதில் என்ன மாதிரி விலைகள் எல்லாம் போய் விசாரிச்சு பார்ப்போம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா தான் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோஸ் பார்த்தோம்னா இப்போ கடைக்கு உள்ளே இல்லை, வெளியே நிற்கிறேன். வெளியிலேயே பார்த்தீங்கன்னா சோக்கு அந்த கண்ணாடி பின்னுக்கு நிறைய சாமான்கள் வச்சுருந்தா எல்லாம் சிரட்டையில் செய்கிறது, மற்ற அந்த மூங்கில் பொருட்கள், மற்ற அந்த சின்ன சின்ன மரவேலிகள் அதுகளில் செய்கிற நிறைய சாமான்கள் இருந்தால் நிறைய அடிக்கிட்டு இருந்தா இந்த ஃப்ரேம்கள் மாதிரி கிஃப்ட்டுகள் மாதிரி நிறைய எக்கச்சக்க சாமான்கள் இருக்குது. மற்றஞ்சாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய சாமான்கள் இருக்குது. இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரி சாமான்கள் இருக்குது, அந்த விலைகள் என்ன மாதிரி இருக்க விசாரித்து பார்ப்போம். சோஸ் பார்த்தோம்னா இப்போ கடைக்குள்ள வந்துட்டேன். மிஞ்சள் பார்த்தீங்கன்னா சுரேஷ்குமார் அண்ணா நினைக்கிறார். நீங்கள் முதலே சில வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. லாஸ்ட்டாக ஒரு 2 கிழமைக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் காகல்ஸில், அதுலேயும் இந்த அண்ணா தான் வந்து கழிச்சிருந்தார். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். எவ்வளோ ஆளுமா இந்த கிராஃப்டர்? இது கிட்டத்தட்ட தெக்ரியா நாங்கள் 5 வருஷம், ஆனால் இந்த தொழில் செய்ய வழிகிட்ட ஒரு 12-14 வருஷம் ஆகுது. இது எடுத்தான்றது இல்லை ஒரு இல்லை இல்லை நான் முதல்ல அங்கே ஒரு வீட்டில் சும்மா சின்ன ஒரு இதாக செய்தது. இப்போ ரைட் ஓகே, பெரிய தெக்ரியாக அண்டு செய்து கொண்டிருக்கோம். இப்போ முதல் வீடியோ பார்க்காத அகிழ்ச்சியாருக்கு தெரியாது எப்படியான பொருட்கள் இங்கே இருக்குதாண்டு. என்ன மாதிரி பொருட்கள் நீங்கள் செய்கிறீங்களா இங்கே வந்து? இப்போ நாங்கள் உதாரணமாக கழிவு பொருள் தான். இப்போ நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு சிரட்டையை பார்த்தீங்கன்னா சிரட்டை ஒரு கழிவு பொருள். கழிவு பொருள் அப்போ அந்த சிரட்டையை வச்சு நாங்கள் உச்சமான ஒரு பயன்பாட்டு பொருளா அல்லது ஒரு அழகு சாதன பொருளா அல்லது ஒரு அலங்கார பொருளா அது எப்படி மாற்றலாம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை செய்து கொண்டு சிரட்டை உண்டு. அடுத்தது மூங்கில், அடுத்தது மரத்தினுடைய மரம் மரம்ன்றே கூட நாங்கள் இப்போ பெரிய முதிரை மரம் வேண்டாம், நூலும் மரத்தை வேண்ட மாட்டோம். இப்போ பெரிய பெரிய மரக்காலைகள் அவங்க அறுத்து கழிக்கிற துண்டுகளை கொண்டு வந்து அதில் நாங்கள் சிற்பங்களை செய்து மரத்தாலான பொருட்களை உற்பத்தி செய்வோம். அதே மாதிரி மீண்ட கழிவுகள், அடுத்தது சிப்பி கடல் கழிவுகள், சிப்பி சங்குகள், இப்படி நாங்கள் ஒரு 11 வகையான கழிவு பொருட்களை வச்சுக்கொண்டு இப்போ நாங்கள் செய்தோம். அதே நேரம் இப்போ உதாரணமாக இப்போ நாங்கள் இவ்வளவு தான் எங்களோட இடத்துல இருக்கிற உற்பத்தி ஆண்டு இல்லை. இப்போ ஒரு வாடிக்கையாளர் வந்து தனக்கு ஏற்ற வகையில் வடிவம் பெற இப்படி எங்களை செய்து தருவீங்கன்னா நாங்கள் அதையும் செய்து கொடுப்போம். அவர் விருப்பமானதாக இருந்தாலும் அதை செய்து கொடுப்போம். ஓகே, ஆர்டர் பண்ணியும் செய்யலாம். ஓ, ஆர்டர் பண்ணியும் செய்யலாம். வெடிக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட், மணமகள் மணமகன் பெயரை போட்டு ஒரு 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 பிக்சரை போட்டு அடிக்கிறதோ அல்லது ஒரு வசனத்தை போட்டு அடிக்கிறதோ அல்லது ஒரு உருவத்தை செய்கிறதோ அப்போ அது அவங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் செய்து கொடுப்பீங்க. செய்வோம், தேவையான விலையிலையும் செய்து கொடுப்பீங்க, ஒவ்வொரு பட்ஜெட்லையும் செய்து கொடுப்பீங்க தேவையான பட்ஜெட்டில். சில நேரம் ஒரு 200 ரூபாய் நாங்கள் 100 ரூபாய்க்குள்ள இருந்தது, 100 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நாங்கள் அதுக்குள்ள ஒரு கிஃப்டை செய்து கொடுப்போம். 250 ரூபாய்க்குனா அதுக்கு ஒரு கிஃப்ட், 500 ரூபாண்டா அதுக்கு உண்டு. அப்படி ஒரு காசுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுப்போம். அவங்கள என்ன மாதிரி விலைகள் இருக்க பார்ப்போம் டிசைன். ஓ, ஏற்கனவே காகல்ஸ்ல இதுல ஒரு கொஞ்சம் தான் சாம்பிள், ஒரு ஒரு ட்ரக் தான் வச்சிருந்தோம் நாங்கள், ஒரே ஒரு ட்ரக் இங்கே பார்த்தா. இது இப்போ ஒரு இதோட தொகுதி
தமிழ் பேசுமன் ஜாழ்ப்பாணம் அப்படி ஒவ்வொரு விதமா பிள்ளையாடுறது எழுத்துக்கள் பின்னுக்கு நீங்க பாக்கலாம் பிரிண்ட் போடுறதுல இருந்து இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படியாண்டு இன்றைய நாள் தலைவர் இதெல்லாம் அந்த ஸ்கூலுக்கு மௌட வாசம் இல்ல இல்ல அந்த இன்றைய நாள் தலைவர் என்ன பிரைஸ்கள் இது இதுமே 100 ரூபாயில இருந்து 150 ரூபாய் 150 ரூபாய் வரைக்கும் இருக்கு அடுத்தது வந்து அந்த நீங்க இதை பாத்தீங்கன்னா இப்ப யாருமே செய்யாததான் நாங்கள் இதை செய்யறோம் என்னதான் முதிரை மரம் இந்த இலங்கையில முதல் நம்பர் 1 மரம் முதிரை அந்த முதிரை மரத்துல விலையும் கூட அந்த மரத்துல நாங்கள் உற்பத்தி செய்து பொடிச்சு கொடுக்கறோம் நீடிச்ச காலம் இருக்கு இது வந்து இந்த எழுத்துக்கள் வந்து மேலால பிரிண்ட் பண்ணல கிட்டத்தட்ட 1 and 150 மாலத்துல செதுக்கிறது அப்படி இருக்கு மெஷின் லேசர்ல நாங்க செதுக்கிறது அப்ப அப்படித்தான் நீங்க ஊரே ஒரு பொருளுமே இருக்குது இப்ப இது வந்து நாங்கள ஒரு இடத்துல பிரியாணி கூட பண்ணியிருந்தாங்க சட்டி பிரியாணி அப்ப அந்த பிரியாணி வந்த முட்டிய வச்சு என்ன செய்யிருக்கோம்னா ஒரு அலங்க அங்கால பாத்தீங்கன்னா அப்படி உண்டு அதே இதுவும் உண்மையாக வச்சிருக்கிறோம் ஒரு ஒரு ஆள் வீட்டுல இருக்கிற பொருட்களும் இந்த அளவுக்கு கழிவு பொருளா ஒரு அழகு சாதன பொருளா மாத்தலாமோ மாத்தலாம் இதை பாருங்க பிள்ளையா 100 வீதம் இது தேங்காயால உருவாக்கப்பட்ட ஒரு பிள்ளையா சிரட்டை சிரட்டை தேங்காய் சிரட்டையால உருவாக்கப்பட்ட பிள்ளையா இது ஒரு தனமரம் இது வந்து பற்றாப்பிள்ளை அம்மன் கோவில் இது மீன் அடையாளம் முல்லைத்தீவு வந்து கடல் வளம் இருக்குது வட்டாபுரம் அம்மன் கோவில் இருக்குது மீன் இருக்குது பனை வந்து எங்க வடமானத்தின் அடையாளம் அப்ப அதால வந்து இது ஒரு பீப்புள்ஸ் பேங்க் ஒரு பிரதான முகாமியாளர் இருக்கு அவருக்கு ரிட்டையர் ஆகி போறவரு கொடுக்கறது செய்து வச்சிருக்கு இதுல என்ன வில இது இப்ப நாங்கள் இதுல 17,000 ரூபாய் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட 1.5 அடி உயரம் வருது 1.5 அடி உயரம் இது நாங்கள் இதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது கிட்டத்தட்ட 20% டிஸ்கவுண்ட் இருக்குது கிட்டத்தட்ட நாங்கள் 20-25% டிஸ்கவுண்ட் பண்ணி போடுவோம் இதுல நடுவானது இதுக்கு வந்து நாங்க 12,000 ரூபாய் எடுக்கிறோம் இது என்னன்னா ஒரு ப்ரொபோஷனல் ஆனதுதானே இப்ப நாங்கள் இதுல 100 பீஸ் இருந்தா இதை குறைச்சி உங்களுக்கு தருவோம் 12,000 ரூபாய் போறது 7,000 ரூபாய்க்கு தருவோம் நீங்க 100 பீஸ் எடுப்பீங்களா ஆனா இது உங்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு வடிவங்களை தந்து செய்யக்கூட எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெண்டுக்கு நாங்கள் டிசைன் பண்ற அந்த டைம் வந்து எங்களுக்கு கூட அப்ப அதால வந்து இது 12,000 ரூபாய் இருக்கு இதே இதுல ஒரு 50 பீஸ் 100 பீஸ் இருந்தேக்குள்ள 7,000 ரூபாய் குறைச்சி கொடுக்கும் எவ்வளவு ஆளுக்கு செய்து கொடுக்க முதல்ல இதெல்லாம் நாங்கள் இப்ப இன்றைய காலையில உங்களுக்கு அவசரம் காலையில நீங்க பயன்படுத்த அவங்களுக்கு அடிச்சு வச்சுக்கோங்க பேரையும் அடிச்சு போட்டு கொடுக்கிறோம் வச்சிருக்கோம் HNB
பிஓசி சம்பத் பேங்க் அப்படியே டிபார்ட்மெண்ட்கள் நிறைய டிபார்ட்மெண்ட் எல்லாம் இப்ப அவங்க எங்கள்ட்ட ரிட்டைர்மெண்ட் இதெல்லாம் எடுப்பாங்க. யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கூட எங்கள்ட்ட எடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு இது ஒன்று இருக்கு டிசைன். அப்ப அதான் அவங்களுக்கு அதை நாங்க இன்னொரு அளவு கொடுக்க மாட்டோம். இது வந்து நாங்க 4000 ரூபாய் 4500 ரூபாய்க்குள்ள வரும். பனைமரம் இதெல்லாம் என்ன செய்வோம் நாங்க அடுப்புக்கு எரிக்கிறோம். ஆனா இது நாங்கள் ஏர்மேனுக்கு அனுப்பினால் எங்களுக்கு ஒரு ஊமலுக்கு 400 ரூபாய் முடியும். 400 ரூபாய் குப்பையில இருக்கிற ஊமல் பாருங்க, 400 ரூபாய் பிரிண்ட போட்டு அனுப்புறோம். ஆனா அங்க இருக்கிறவர் என்ன பாக்குறாரு, குப்பையில இருக்கிற பொருளா பாக்கல, அந்த மண்ட அடையாளம். உதாரணமா யாழ்ப்பாணத்துக்காராக வழியா போனா பணம் கொட்டான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஊமரை வந்து அங்க ஒரு பெரிய விஷயமா பாக்கலாம். இதுக்குள்ள நாங்க என்ன செய்யறோம்னா ஓட்டோ துவாரம் விட்டு இதுக்குள்ள ஒரு பஞ்சு கொண்டு வச்சு இதுக்குள்ள இந்த கராம்பு எண்ணெய் ஏலக்காய் எல்லாம் விட்டு வைக்கணும். என்னதுக்காக? அப்ப நீங்க வீட்டை கொண்டு வைக்கல, ஆக குளிர் வந்தாலும் பாசம் பலிய வரும், பக்கியா வந்தாலும் பாசம் வாசம் வருமா? வாசத்துக்காக வச்சிருக்கிறவர் ரெண்டு நாளைக்கு இருக்கும். அதோட அந்த கராம்பு எண்ணையும் கொடுப்போம். கொஞ்சம் வாரம் போக முடிஞ்சாடா அதுக்குள்ள சிரிஞ்சால் அடிச்சு விட தொடர்ந்து வாசமா இருந்து கொண்டிருக்கோம். இது நாங்கள் ஒன்றண்டக்குள்ள 400 ரூபாய் ஒன்று என்ன கடைஞ்சி தாங்கடா. இது நீங்க 300 400 என்ன விலை இது? இது இது இப்போ ஓடர்லாம் இருக்குது அன்னைக்கு நான் வந்து இதுக்கு பஸ் ஸ்டாண்டாலும் எனக்கு உண்மையாவே விலையல் தெரியாது. இந்த செக்ஷனை கண்டு ஒரு ஆள் இருக்கலாம், ஒரு ஆள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இப்போ அவையெல்லாம் அதை விலையெல்லாம் ரெண்டு வாங்க. இப்போ உங்களை ஃபோன் நம்பர் தொடர்புண்டு இல்லை விலை? ஓ இது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி லேப்ல வைக்கிறேன் இருக்கு ஸ்கூல் வழியே. அவர் தான் கூட்டி வர தெரிஞ்சாது. திருமண வார்த்து இப்ப வாரத்துக்கும் கூட பேரை போட்டு இப்ப மதுசனா அங்கால ஏதோ ஒரு பேரை போட்டு கொடுப்போம். அங்கே வெளிப்பட்ட பேர் அவட பேர் தான். மட்பாண்டத்துல நாங்க செய்யறதுக்காக சாம்பிள் கொண்டு வச்சிருக்கோம்.
அந்த பட்டகத்தின் சைடு இதுக்கு பாருங்க இந்த இது போட்டது இருக்கு தாங்குபட்டி என்றால் தாங்குபட்டி மாதிரி வச்சிருக்கு இந்த இது அந்த இதா இருக்கு இது முதிரை இது இது முதிரை தானே அவர் அந்த எங்கட மண்ட வாசனையா இருக்கணும் இது போம்பா ஓ இது இது மெட்டல் இது போம்பா மஹோகனியும் செய்யறதா மஹோகனியும் செய்யறோம் நாங்க வந்து வெளிநாட்டுக்காரர்களுக்கு ஏற்ற மாதிரி பொருள்களை தயார்படுத்தினோம்னா நாங்க அது வெளிநாட்டாண்டிதான் இருக்கோம் இப்ப இஞ்சத்திய பிரதானத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் போற பிள்ளையே உண்டு ஆரம்பம் இது படிக்கிற பிள்ளைக்கு ஒரு கைப்பிட பொருளாண்டா ஒரு 300 ரூபா 350 ரூபா இதுக்குள்ள வயல் பொருளாதாரம் அவங்கள இதுலதான் இருக்கு சரியா 100 ரூபாய்க்கும் வந்து வேண்டாம் ஒரு அதுவும் இருக்கு கீட்டைக்கு இல்ல நாங்க சிறட்டையிலே பார்த்து நாங்க கொடுப்போம் வெளிநாட்டுக்கு ஆர்டர் பண்ணா நீங்க அங்க அனுப்பிங்க கனடாவில எங்க இது வந்து இருக்கு கனடாவில எங்க தமிழ் கடை ஆன்லைன் ஷாப்பிங் உண்டு அஜந்தன் உண்டு அவரு தான் அவங்க இதை செய்து கொண்டிருக்கிறார் அப்ப அவருக்கு ஒரு இடத்துல கொடுக்க மரத்திலே இது இது மரம் இல்ல இது மண் எரிஞ்சு எரிஞ்சு போய் மரத்துல வச்சுட்டோம் மேல பனை இது உன்னுக்கு என்ன இருக்கு ஹேண்ட்மேட் ஹேண்ட்மேட் அங்கட லோ அடிச்சு வச்சிருக்கு ஓகே 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 நல்ல வடிவா இருக்குண்ணே இது முதிரை இது இல்ல இது தேக்கு மரம் இது காளி மரங்கள் இது தேக்கா
ஒரு நாளைக்கு 10-15 வாகனங்கள் டிபார்ட்மெண்ட் வாகனங்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. என்ன பிரைஸ் இது? இது 3500 2500 பல விலையிலேயே இருக்கு. இதான் இந்த புக் செல்ஃப் மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு ஒரு பொருளா வைக்கிறது. இது வேற ஆர்டர் பண்ணினதுதான் நடக்கல. என்ன மேடம் இது? இது ஃபைன் பூட்டான, இது வெளிநாட்டுல இருக்கிற மேடம். இது குளிருக்கோ வெயிலுக்கெல்லாம் சுருளாகுது. அதனால இந்த மரத்தை இது ஜானப்பிரியங்கள் பெரிய ஃபொரின்ல இருந்து வரவே எங்களுடைய அடையாளங்களா கொண்டு போவாங்க. ஜாழ்ப்பாணத்தின் வட மாதத்தின் அடையாளங்கள் பனமரம் மாதிரி ஸ்ரீலங்கார அடையாளமா. என்ன பிரைஸ் இந்த ஃப்ரேம்? இது வந்து நான் இது கொஞ்சம் கூட தரேன். ஹேண்ட்மேட் கையாலே செய்யக்கூடிய ஒரு 14,000-10,000 ரூபாய் அதுக்கு இந்த வேலையும். இது இந்த சின்ன சின்ன 4,000-4,500 ரூபாய்6,000 ரூபாய் கிளாஸ் இல்லாம இருந்தா 3,500-4,000 ரூபாய் போகும்போது என்ன ரசித்து கொண்டு போகும் திரும்பி வர மாட்டேன்னா இங்க ஃபீல் பண்ணி அழிக்கலாம் நிறைய இப்படி வந்து. என்ன பிரச்சு? மட்டக்குழப்பு மண்ணின் மைந்தான் விட்ட போய் விரைவில் அங்க மட்டக்குழப்பு விரைவில் கண்ணியா அதுல இந்த இந்த மட்டி என்று கொண்டு வருது. கடலுக்கு ஆத்துக்குள்ள இடத்துல பார்க்கலாம். அந்த மட்டி தானது உள்ளுக்கு தசையை சாப்பிடு, அதை கிளீன் பண்ணி ஒரு படகாக்கி வச்சிருக்கோம். சாப்பிடுங்க. இது இப்ப 15,000 ரூபாய் கிட்ட போகும். இது மட்டும் நல்ல பெரிய சைஸ். பெரிய அளவு அடி உயரமா கிட்டத்தட்ட 3 அடிக்கு 2.5 அடியில நல்ல பெரிய சைஸ். இது குத்து விளக்கு மாதிரி. குத்து விளக்கு. என்ன பிரைஸ் இது? இது 2,500 ரூபாய். இது தண்ணி போட்டு குறுநல் போட்டு செவ்வரத்தம் பூ எல்லாம் போட்டு காய்ச்சினது. வெளியால் கொஞ்சம் கூட தான் போட்டிருக்காங்க. நாங்கள் எங்களோட கிறிஸ்துமஸ் ட்ரீக்காக எங்களோட கிறிஸ்துமஸுக்காக செய்தது. இதில் படம் இதில் படங்கள் வந்து இல்லை இதில் பாலன் ஜீசஸுன்ற இதை வச்சுட்டு அப்படி இதில் லைட் வரும். இது இல்லை இதே சும்மா எல்லா மரம் கழிவு மரங்களை பயன்படுத்தி ரீபே மாதிரி. என்ன பிரைஸ் போகும் இந்த? இது பிரைஸ் எங்களுக்கு என்ன செய்தது? இது ஒரு கழிவு மரம் உண்டைகளும் ஒரு 20,000 ரூபாய்க்கு அப்படி முடியும் செய்தார். கிட்டத்தட்ட 7 அடிக்கு மேலே வரும். 7 அடி 8 அடி எல்லாம் செய்தால் கிட்டத்தட்ட 8 அடி
இதெல்லாம் நாங்கள் செய்த சோவா அங்கடா இது கதிரூமியை விற்கிறதுக்காது நாங்கள் விவசாயம் கொடுத்து நாங்கள் விற்கிற இது முதல் முதல் செய்யறதா கொஞ்சம் சின்ன சின்ன முதல் செய்ய வேண்டியிருக்கும் சரிவு இல்லாமல் இருக்கு தானே இதை பாருங்க சரி வர இது பிறகு செய்யாது இது கொஞ்சம் இது சிறப்பு தேஜியாக இது தேக்கு அதெல்லாம் பைன் போர்டில் செய்யறாங்க பைன் போர்டு இந்த கூரையில போடுற மேடம் என்ன கூரை பீலியலுக்கு போடுற மேடம் இல்ல 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 இது வந்து இந்த சீலிங் அடிப்பாங்க அந்த மேடம் பழையாது இது என்ன பிரைஸ் எப்படி இது இதெல்லாம் சேர்த்து நாங்கள் முதல் 70,000 கொடுத்துருவாங்க ஒரிஜினல் குஷனோட இந்த கோனரோட சேர்த்து எல்லாம் கோனர் இந்த டிபிஓ எல்லாம் சேர்த்து இப்ப வந்து கிட்ட வருதுலதானே முதலடி 70,000 கொடுத்துருவாங்க கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 20-25 வருஷத்துக்கு மேல பாவிக்கும் ஏன்னா அப்படித்தான் உறுதியா நான் உங்களுக்கு வேலை மரம் இது நல்லது அடுத்தது இது இல்ல பிளாஸ்டிக் இதுகள் இல்ல தானே அது சரியோ மரங்கள் தானே இதை பாத்தீங்கன்னா இதானண்ட வேணி நான் திடீர் கதவை மூடினால் நம்பிக்கை மற்றொரு கதவை திறக்கிறேன் இந்த பெக்ரி போட முடியும் இந்த பெக்ரிய சொல்லணும் என்னென்றால் இது கரண் நாண்டா எங்களோட ஐசி தமிழுடைய சேனல் முன்னணி அவரோடதே இப்படி ஒரு ஜலை இல்லை அடுத்து எனக்கு இந்த நேஷனல் கிராப் கவுன்சில் இருந்து வந்த டைரக்டர் சொன்னா அவையெல்லாம் இந்த கிராப் எனக்கு கைட் பண்றாக்கள் அவையெல்லாம் சொன்னவங்க இலங்கையில இப்படி ஒரு கைட் பண்ணி ஜலை இல்லை இருக்குது சின்ன சின்ன செய்யறாங்களே தவிர இப்படி ஒரு பெரிய பெரிய தொகையான ஒரு அளவுல பெரிய அளவுல பிரமாண்டமா செய்யற அளவுக்கு இல்லை சாக்கோல் அப்படி அதுகளால இருக்கிற படங்கள் நிறைய இருந்தது இப்பெல்லாம் சேல்ஸ் ஆயிடுது நீங்க அடுத்த நிறைய டைம் ஒதுக்கி எங்களுக்கு விளங்கப்படுத்தி நன்றி என்ன நாங்க வந்து சாதாரணமா ஒரு நாளைக்கு அப்படி 10 தொடக்கம் 20-25 என்ன சில விஷயங்கள் டெக்னாலஜிகள் வேலை செய்யற பிள்ளைகள் வந்து தங்களோட முகங்களை தனிப்பட்ட உரிமை தான் நீங்க மூத்த காட்டுங்கன்னு சொல்லாது அவையல் விரும்பினா செய்யலாம் அவையல் சிலர் ரெண்டு வாழை இருந்தா தங்களுக்கு மூத்த நீங்க அந்த கையால செய்யறத பின்பக்கம் இருந்து இண்டஸ்ட்ரியல் மேக்கிங் வீடியோ அப்படி செய்யலாம் அது பிரச்சனை இல்லை இந்த வீடியோ போட்டு ஒரு கிழமை பிறகு அந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன்னு இருக்கிறேன் நீங்க இதுல பார்த்த பொருட்கள் எப்படி செய்யறேன்னு நீங்க அங்கேயும் பாக்கலாம் மேட்டர் நன்றி என்ன இவ்வளவு நன்றி நீங்களும் உங்களுக்கு எங்களுக்கு இதை வந்து வெளியில உங்களுக்கு ஒரு இதா இருந்தாலும் அது எங்களுக்கும் ஒரு ப்ரோமோட் மாதிரி சரியா அடுத்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்த டைம் மாதிரி ஒரு கொடுக்குறேன் டைம் ரைட் ஓகே நீங்களும் ஆர்வமா இருந்தது அதே கூட அந்த வெளிநாட்டுக்காரன் விரும்பி நைட் 10 மணி வரைக்கும்
உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெஃப்னா.